21 கிராம்ஸ் இந்த படத்துல அனுப் மேனன் ஹீரோவா நடிக்கிறாரு அண்ட் அதோட சப்போர்ட்டிங் கேரக்டர் ரஞ்சி பணிக்கர் யோனோ லிஷாய் அனுமோகன் அண்ட் ரஞ்சித் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் பேரு பிபின் கிருஷ்ணா இதுதான் இவரோட டெபியூ மூவி அதாவது முதல் படம் ஆஸ் அ டைரக்டர் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு கொலை செய்யப்படுறாங்க அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அண்ணன் அப்ராட்ல இருந்து இந்தியாவுக்கு வராரு அவரும் அதே வீட்டுல இருக்கும்போது அடுத்த நாளே கொலை செய்யப்படுறாரு சோ இந்த ரெண்டு பேக் டு பேக் கொலை நடக்கிறத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் அனுப் மேனன் வந்து அசைன் ஆயிருப்பாங்க இந்த கொலையை யாரு பண்ணது அண்ட் இந்த கொலையோட மோட்டிவ் என்ன அனுப் மேனன் இந்த கொலையை கண்டுபிடிச்சாரா அப்படி இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் இந்த மாதிரி ஜானர் நம்ம நிறைய படங்கள் பார்த்திருக்கோம் பட் இந்த பத்த படங்களை விட என்ன டிஃபரெண்டா இருக்குது அப்படிங்கறத நம்ம பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்ல பார்க்கலாம் சோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா எனக்கு தோன்றது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இந்த மாதிரி ஜானருக்கு ஸ்கிரீன் பிளே தான் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அதாவது எந்த இடத்துலயுமே வந்து போர் அடிக்காம என்கேஜிங்கா ஒரு ஸ்கிரீன் பிளே வேணும் அதை பக்காவா கொடுத்திருக்காங்க இந்த படத்துல எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து போர் அடிக்காது அண்ட் மூவி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து த்ரூ அவுட் த மூவி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க அடுத்த பாசிட்டிவா தோன்றது வந்து எனக்கு அந்த அனுப் மேனன் லியோனோ லிஷாய் அனுமோகன் இவங்களோட ஆக்டிங் அனுப் மேனன் அண்ட் லியோனோ லிஷாய் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க அண்ட் அவங்க குழந்தை வந்து ஒரு மெடிக்கல் இஷ்யூனால இறந்துருக்கும் அந்த இம்பாக்ட் வந்து அந்த படம் ஃபுல்லாவே வந்து கேரி பண்ணிருப்பாங்க சோ அது நல்லாவே இருந்தது அடுத்த பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி சோ படத்தோட மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து நைட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவும் அவுட்டோர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சோ அதுல வந்து அந்த லைட்டிங்ஸ் ட்ரோன் ஷாட் கேமரா ஆங்கிள் இதெல்லாமே பாக்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த பாசிட்டிவ் வந்து பிஜிஎம் சோ அந்த த்ரில்லர் ஜானருக்கு என்ன பிஜிஎம் தேவையோ அந்த பிஜிஎம் வந்து நல்லாவே போட்டிருக்காங்க நிறைய த்ரில்லர் ஜானர்ல கேட்ட மாதிரியே தான் இருக்கும் பட் ஆனா இது கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது கேக்குறதுக்கு அடுத்த பாசிட்டிவ் வந்து இந்த படத்தோட என்கேஜிங் ஃபேக்டர் அதாவது இந்த ரெண்டு கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப் மேனன் வந்து வேற வேற ஆங்கிள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு சோ ஒவ்வொரு வாட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது இவரு கொலையாளியா இருக்குமோ இவரு கொலையாளியா இருக்குமோ அப்படின்னு கிட்ட நெருங்கிட்டாங்க போல அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு இருப்போம் பட் கிட்ட நெருங்கும் போதுதான் தெரியும் இல்ல இவங்க இல்ல இப்ப வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து எடுத்துட்டு போவாங்க சோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருந்தது த்ரோ அவுட் த மூவியை வந்து அதை கேரி பண்ணிருக்காங்க கடைசி பாசிட்டிவா எனக்கு தோன்றது வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இந்த போர்ஷன்ல தான் வந்து உங்களுக்கு கொலையாளி யாரு அப்படிங்கறத ஃபைனலா ரிவீல் பண்ணுவாங்க சோ அது வந்து ரொம்பவே அன்பிரடிக்டபிளாவே இருந்தது அதாவது கணிக்க முடியாம மாதிரிதான் இருந்தது அண்ட் அதுல ஒரு சின்ன சென்டிமெண்ட் எலமெண்ட்டும் வச்சிருப்பாங்க சோ அது நல்லாவே இருந்தது பாக்குறதுக்கு சோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ் சோ இப்ப நெகட்டிவ் சைடுக்கு வரலாம் நெகட்டிவா எனக்கு தோன்றது வந்து சில லாஜிக் மிஸ் அதாவது நான் இப்ப அந்த லாஜிக் மிஸ் நான் வந்து சொன்னா அது படத்தோட ஸ்பாயிலர் ஆயிடும் ஏன்னா கடைசியா அந்த கொலையாளி யாருன்னு தெரியும் போது உங்களுக்கு பின்னாடி நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் முன்னாடியே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்களே இப்ப வரைக்குமா கண்டுபிடிக்காம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அடுத்த நெகட்டிவ் பாத்தீங்கன்னா சில சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிராக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு இருக்குது அதாவது இன்வெஸ்டிகேஷன் பார்ட் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதோ அதே மாதிரி அந்த இன்வெஸ்டிகேட்டிங் பார்ட் வந்து கொஞ்சமே டிராக் பண்ணிட்டாங்க அதாவது டைம் இழுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனா உங்களுக்கு எந்த விதத்திலையும் போர் அடிக்காது சோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா டெபியூ டைரக்டர் பிபின் கிருஷ்ணா அனுப் மேனனை வச்சு ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் வந்து கொடுத்திருக்காங்க